Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் 19 ஷாம்பூஸோட பிஹெச் வேலையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஷாம்புனா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நல்ல ஷாம்புவை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, உங்களோட ஷாம்புவை கையில் வச்சுக்கோங்க. அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட ஷாம்பில் இருக்கா பாருங்கள். அது இருந்ததுன்னா அந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்க தெரியல, அது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, நான் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது இருக்கான்னு பாருங்கள். உங்களோட ஷாம்பில் பாரபன் அப்படின்ற வேர்ட் இருக்கா பாருங்க, சல்ஃபேட் அப்படின்ற வேர்ட் இருக்கா பாருங்க, ஆல்கோஹால் இருக்கா பாருங்க, கலர், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் சிலிகான் கூட தேவையில்லை. அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அவசியம் இல்லை. நம்ம சீரம்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் நம்ம ஷாம்பில் வந்து அது தேவை கிடையாது. அண்ட் மினரல் ஆயில் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் ஷாம்பில் இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. சேஃபான கெமிக்கல்ஸ் இருக்க ஷாம்புவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட ஷாம்பில் இல்லைனா உங்களோட ஷாம்பு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேலையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஷாம்புவோட அல்டிமேட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷனால் வர டர்ட்டியும் எக்ஸசிவாக இருக்க ஆயிலையும் அது கிளென்ஸ் பண்ணும். ஷாம்பு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் மட்டும்தான். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடி வளராது. பட் முடி கொட்டாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அது எப்படின்னா, டூ மச் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் நம்ம லாங் ரன் யூஸ் பண்ணும்போது முடி ஆட்டோமேட்டிக்காக கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஷாம்பு பார்க்குறோம். ஹேர்ஃபால் பார்த்தீங்கன்னா வெறும் ஷாம்புவால் மட்டுமே உங்களுக்கு கொட்டாது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. உங்களுக்கு முடி வளராமல் இருக்கிறதுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், நீங்கள் சரியாக ப்ரோட்டீன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க, ஹேரை டேமேஜ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் வந்து ப்ளோ ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் மட்டும்தான் ஹேர்ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும். சப்போஸ் உங்களோட ப்ராப்ளம் அயன் டெஃபிஷியன்சியால இருக்குன்னா, அதை சரி பண்ணாம நீங்க ஷாம்புவை மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஹேர்ஃபால் கண்டிப்பா ஸ்டாப் ஆகாது, ஹேர் க்ரோத்துமே ஆகாது. ஸோ உங்களோட பாடியை வந்து உங்களால மட்டும்தான் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். என்னதான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அது ஒத்துக்கலன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்ன ப்ராப்ளம்னால நம்மளுக்கு முடி கொட்டுது. உங்களோட ஹேருக்கு ஒரு லிட்டில் லவ் அண்ட் கேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். அதுக்கு நல்ல ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கரெக்டான பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு ஷாம்புவோட பிஹெச் வேல்யூ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பிஹெச் வேல்யூ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்தியான ஸ்கேல்ப்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எந்த ஒரு ட்ரைனஸும் இருக்காது. நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்க நேச்சுரல் ஆயில் அது எடுக்காமல் இருக்கும். டிஸ்பிளேல 19 ஷாம்பூஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஷாம்புவோட பிஹெச் வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷாம்பு டவ் நியூட்ரிட்டிவ் சொல்யூஷன் ஷாம்பு. பிஹெச் வேல்யூ 6 இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். சன்சில்க் ஷாம்பு. பிஹெச் வேல்யூ 6 to 6.5 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளினிக் ப்ளஸ். பிஹெச் வேல்யூ 6 இருக்கு. ஷிக் ஷாம்பு கிரீன் கலர். பிஹெச் வேல்யூ 6 இருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புவோட பிஹெச் வேல்யூ 7 இருக்கு. ஷிக் ஷாம்பு ஒயிட் கலர், உங்களுக்கு எக் ஒயிட் ப்ரோட்டீன் ஷாம்பு. பிஹெச் வேல்யூ 6 இருக்கு.
பேண்டீன் அட்வான்ஸ்டு ஹேர் கேர் சொல்யூஷன் ஷாம்பு, பிஹெச் வேல்யூ 6 இருக்கு. டவ் ஷாம்பு ஆல்ரெடி ஒரு வேரியேஷன் பார்த்துருக்கோம், இது ஹெல்த்தி ரிச்சுவல் ஃபார் க்ரோயிங் ஹேர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாம்புவால் முடி வளராது. இதோட பிஹெச் வேல்யூ 6 வரைக்கும் இருக்கு. கிளியர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்போட பிஹெச் வேல்யூ 6 இருக்கு. மாமாஎர்த் பிராண்ட்ல இருந்து ரைஸ் வாட்டர் ஷாம்போட பிஹெச் வேல்யூ 7 இருக்கு. மாமாஎர்த் பிராண்ட்ல இருந்து ஆனியன் ஷாம்போட பிஹெச் வேல்யூ 6.5 இருக்கு. காஃபி ஷாம்போட பிஹெச் வேல்யூ 7 இருக்கு. ப்ளம் பிராண்ட்லேருந்து அவகேடோ ஷாம்பூவோட பிஹெச் வேல்யூ 6 இருக்கு. கேராக்லோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூவோட பிஹெச் வேல்யூ 6 இருக்கு. ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். காதி பிராண்ட்லேருந்து ஆம்லா பிரிங்ராஜ் ஷாம்பு, இதோட பிஹெச் வேல்யூ 6 இருக்குது. ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதோட ஃபுல் ரிவ்யூ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாடி ஷாப் பிராண்ட்லேருந்து பனானா ஷாம்புவோட ரிவ்யூ நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பனானா ஷாம்பு வாங்குறது பதிலாக ஷியா பட்டர் ஷாம்பு வாங்கிட்டேன் தெரியாமல், ஸோ இப்போ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பிஹெச் வேல்யூ 6 இருக்குது. செபமேட் எவ்ரிடே ஷாம்பு, இதோட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட பிஹெச் வேல்யூ 6 இருக்குது. நீங்கள் எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவீங்கன்னா இந்த ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெல்லா ப்ரொஃபஷனல்ஸ் ஆயில் ரிஃப்ளெக்ஷன்ஸோட ஷாம்பு தான் இது. எனக்கு நைக்காவில் சாம்பிளாக வந்தது, ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஷாம்புவோட பிஹெச் வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷாம்பு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருக்குது, பட் நான் ரெகுலராலாம் இது யூஸ் பண்ண மாட்டேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பு. பிஹெச் வேல்யூ 6 இருக்குது, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிப்பீங்கன்னா இந்த ஷாம்புவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப மைல்டு வெர்ஷனில் இருக்கும்.
ஒவ்வொருத்தரோட ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் 2 days ஒன்ஸ் ஆர் எவ்ரிடே கூட மைல்டாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ஹேர்ஃபால்க்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை எனக்கு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி தான் என்னால் பண்ண முடியும், எனக்கு கோல்டு பாடி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். உங்களோட பாடியை உங்களால் மட்டும்தான் புரிஞ்சு வச்சுருக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபேஸ் வாஷஸ் அண்ட் சோப்போட பிஹெச் வேல்யூ நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டோன் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட பிஹெச் வேல்யூவும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் 19 ஷாம்பூஸோட பிஹெச் வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.